எல்லாருமே உழைச்சி தான் கட்சிக்கு வருவாங்க, ஒன்றும் குழப்பம் இல்லை. எங்கே உழைக்கிறாங்கிறதுலையும் நம்ம பார்க்கணும். திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த நாட்டுக்காக உழைச்சவர், ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், படித்து பாஸ் பண்ணி வந்தவர். அவர் தமிழகர்னு எல்லாருக்கும் தெரியும். அண்ணாமலைன்னு பேர் வச்சா ஒரு நார்த் இந்தியனாக கூட சாஃப்டாக போயிருந்துருப்பாங்க, நமக்கும் அவங்களுக்கும் வாய்க்கா தகராறு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி ஒரு வாய்க்கா தகராறு இருக்கிற மாநிலத்துலேருந்து வந்த ஒருத்தரை கர்நாடக சிங்கம்னு அந்த ஊரில் சொல்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க்குக்கு பிறகு. அதற்கு பிறகு அவருக்கு வந்து இன்னமும் பொது சேவை செய்கிறதுக்கான ஒரு இன்னும் சுதந்திரமாக செய்கிறதுக்கான ஒரு ஆசை ஏற்படுது. அதை பிஜேபி பயன்படுத்திக்கிறது. உள்ளே வர்றாரு, துணைத்தலைவராக இருக்கிறாரு, ஒரு வருஷம் இருக்கிறார், அதுக்கப்புறம் மாநில தலைவராக மாற்றுறாங்க. அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி பற்றி யாராவது கேட்டாங்கன்னு அதுதான் இப்போ வந்து அவர் கேட்குறாரு, நீங்கள் எப்படி முதலமைச்சரானீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அந்த அது வந்து அந்த கட்சி முடிவு பண்ணது அவங்க செய்கிறாங்க, நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்கிறதுல. ஒவ்வொருத்தர் கட்சி உருவாக்குறாங்க. திரு சீமான் கட்சியை உருவாக்குனவர், திரு விஜயகாந்த் கட்சியை உருவாக்குனவர், திரு வைகோ கட்சியை உருவாக்குனவர், எம்ஜிஆர் கட்சியை உருவாக்குனவர், கருணாநிதி கட்சியை உருவாக்குனவர் இல்லை, எடப்பாடி கட்சியை உருவாக்குனவர் இல்லை. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கில் இருக்கிறாங்க. அப்போ அதில் நம்ம எப்படி தப்பு சொல்ல முடியல? அவங்களுக்கான சந்தர்ப்பத்தை அவங்க சரியாக பயன்படுத்துகிறாங்களா இல்லைன்னு சொல்லணும். உழைக்காமல் வந்தவர் சொல்கிறாங்க என்ன இருக்குது தப்பா, அதில் வந்து என்ன அவர் செஞ்சிட்டாருன்னு சொல்லி சொல்லணும். அவர் வந்து வேற ஒரு இடத்துல அந்த புகழையும் பேரையும் பாஜக பயன்படுத்தியிருக்குதா இல்லையா? அப்புறம் பாஜக அவர் உழைச்சிருக்கா? இந்த மூணு வருஷத்தில் கட்சியுடைய முன்னேற்றம் பார்க்க முடியுதா இல்லையா? ப்ளஸ் அது அவங்க கட்சி, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நம்ம சொல்கிறதுல ஒன்றுமே இல்லையே. அந்த கட்சியில் என்ன பண்ணியிருக்கணும் பண்ண வேண்டாங்கிற நமக்கு ஒன்றுமே கணக்கு இல்லையே. அவர் உழைச்சி வராரு, உழைக்காமலே வந்திருக்காரு, இப்போ என்ன கட்டுச்சு? அதில் நம்மளுடைய பிஸ்னஸே இல்லையா? அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டும் வச்சுருந்தார். நான் அண்ணாமலை அவர்கள் பிஜேபியினுடைய தலைவராக வந்ததுக்கப்புறம் ஒரு திட்டங்கள் நல்ல திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி தேர்தல் பரப்புரையின் போது நாங்கள் மத்தியில் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 500 நாட்களில் 100 திட்டங்களை வந்து கொண்டு வந்து நாங்கள் வந்து இங்கே சேர்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான செயல்களும் சொன்னார். ஆனால் எல்லாமே வெறும் வாய் வார்த்தையாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டையும் வச்சுருக்காரு. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தான் பிஜேபி வேலை பார்க்கும். அவங்க வந்து பிஜேபி கவர்மெண்ட் அப்படி தான் வேலை பார்க்கும். அப்போ நமக்கே வந்து ஏற்கனவே தமிழக முதலமைச்சரே சொன்னாங்க, நீங்கள் பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற பேரையே காணும், ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவேல் எல்லாமே அறியாமலே சொன்னாங்க. அது ரொம்ப அழகாக 6,300 கோடி ரூபா நாங்கள் ஒதுக்கியிருக்கோங்கிறத தெளிவாக சொன்னாங்க. இப்போ நிறைவேற்றப்படாமல் இருக்கிற திட்டங்களுக்கு கூட நீங்கள் தான் இடம் வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே அவங்க ஆதரப்பு, அதுக்கப்புறம் பதில் வரலையே, இல்லை நாங்கள் கொடுத்துட்டோம் அண்ணாமலையோ அஸ்வினி வைஷ்ணவோ போய் சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லணுமே. இதே திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தபோது அது வந்து ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற பேரில் 11 நகரங்களை தேர்ந்தெடுத்து நம்முடைய சென்னை டி நகர் உட்பட அத்தனைக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து, அதே கோயம்புத்தூர் உட்பட கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து அந்த நகரங்களை சீரமைக்க கொடுத்தாங்களே, அது வந்து அது ஊழல் நடந்துருச்சுன்னே இவர் வந்து சொல்கிறாரு. அது எங்கே போகுது? யார் ஸ்கீம் அது? தமிழ்நாட்டு கொடுக்கலையா? அதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 11 மருத்துவக் கல்லூரிகள் சிங்கிள் சிட்டிங்கில் ஒரே சாங்ஷனில் வந்துச்சு, அது வந்து தமிழ்நாட்டுக்கான திட்டம் மாதிரி இல்லையா? அவர் வேற என்ன உங்களுக்கு சொல்லணும்? வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. சோலார் ஸ்கீம் சொல்லியிருக்காங்க, 80 கோடி பேருக்கான இலவச உணவு தானியங்கள் சொல்லி, அதெல்லாம் தமிழர்கள் பங்களிக்கு இல்லையா? பிரைம் மினிஸ்டருடைய வீட்டு திட்டம் சொல்லியிருக்காங்க, அது தமிழர்களுக்கு இல்லையா? ஜல்ஜீவன் திட்டம் தமிழர்களுக்கு இல்லையா? எந்த ஸ்கீம் தமிழர்களுக்கு இல்லை? அப்போ தமிழ்நாட்டுக்கு ஏதாவது கொண்டு வந்தீங்க, தமிழ்நாட்டுக்கு டெய்லி ஒரு காலையில் ஒரு திட்டம் கொண்டு வந்துருக்கு. தமிழ்நாடு அரசு முதல்ல கொண்டு வந்துருதா சொல்லுங்க. தமிழ்நாடு அரசு தினசரி காலையில் எழுந்திரிச்சாலும் புது திட்டம் அறிவிக்குதா? அப்படி அறிவிக்க முடியுமா? பெரிய பெரிய நிறுவனங்கள் தொழில் முதலீடு பண்றதுல அதுல தமிழக அரசுடைய முயற்சியை தாண்டி மத்திய அரசுடைய முனைப்பு எவ்வளவு இருக்குங்கிறது திரு அண்ணாமலை பட்டியலே போடுறாரு. இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளவு பிளே பண்ணிருக்கு, நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் பர்டிகுலரா ட்ரை பண்ணிருக்காரு, அதுக்கப்புறம் இவ்வளவு ஸ்கீம்ஸ் வந்திருக்கு, இவ்வளவு முதலீடு வந்திருக்குங்கிறது அவங்களே எடுத்து சொல்றாங்க. வேற என்ன செய்யணும்? எடப்பாடி அவர் பொலிட்டிக்கல் பிளேக்காக இதை வந்து வெளியில் வைக்கிறாரு, நம்ம எடுத்துக்கலாம். அவர் இதை தவிர்த்திருக்கலாம் நான் நினைப்பேன். அவருடைய எதிரியாக அவர் திரு ஸ்டாலினை மட்டுமே முன்னிறுத்தணும். திரு அண்ணாமலையை முன்னிறுத்துறது மூலமா அண்ணாமலை வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமி போனா அண்ணாமலையும் பாஜக வளர்ற கட்சி, அதிமுக வளர்ந்த கட்சி. நீங்க இந்த பக்கம் திரும்பி சண்டை போடுற மூலமா நீங்க தான் வந்து அவரோட சண்டை போட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு சண்டை போட வேண்டிய ஆள் உங்க ஏற்கனவே உட்கார்ந்து இருக்கிறாரு. ரொம்ப பிரில்லியண்டா தமிழக முதலமைச்சரும் திரு அண்ணாமலையும் பியூட்டிஃபுல்லா அவர் பண்றாங்க. தமிழக முதலமைச்சர் அதிமுகவை எதிரியா பார்க்காம பிஜேபி எதிரியா பார்க்கிறார். அதன் மூலமாக பிரதான எதிர்கட்சியை புறக்கணிக்கிறார். அந்த டிராப்ல அதிமுக விழுகுது. அவங்களும் பிஜேபியிலுடைய எல்லா அட்டென்ஷன் கிடைக்கிற பிஜேபியில பாயிறாங்க. அவங்க பிஜேபியில பாயறதுக்கு அவசியமே இல்லை. பாஞ்சா உங்களுக்கு நிறைய தர்ம சங்கடம். ஏன்னா நேற்று வரைக்கும் கூட்டணி இருந்திருக்கீங்க, 2024 வரைக்கும் கூட்டணி இருந்துட்டு 24 தான் கூட்டணி கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்னைக்கு திடீர்னு ஏடிஎம்கே அப்படி செஞ்சதா பிஜேபி எனக்கு எல்லாரும் யோசிப்பாங்க. அப்ப நீங்க திமுக 3 வருஷமா ஆட்சியில் இருக்கு, திமுக என்ன செஞ்சது என்ன செய்யலங்கிற கேள்வி பண்ணீங்கன்னா மக்கள் உங்களை பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு அண்ணாமலை என்ன செஞ்சார், அண்ணாமலை செஞ்சா ஹைலைட் ஏதாவது. இப்ப அதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக அரசை பத்தி 10 விஷயம் பேசியிருக்காரு, ஆனா அது உங்க பேட்டியில இல்ல. அண்ணாமலை பத்தி பேசணும் மட்டும் தான் பேட்டியில இருக்குது. அண்ணாமலை அதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு சென்னை கூட்டத்துல வந்து 10 விஷயம் பேசுறாரு. திமுக அரச திமுகவுடைய ஊழலை சொல்றாரு, அது ஹைலைட் ஆகல. அவர் எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசினதான் ஹைலைட் ஆகுது. அப்ப நட்டை யாருக்கு? அதிமுகவுக்கு. ஹைலைட் வந்து பிஜேபிக்கு அவங்க ஆசைப்பட்டது கிடைச்சிருது. ஆனா பிரதான எதிர்கட்சி யாரு? 70 எம்எல்ஏக்கள் சொந்தக்காரங்க யாரு? 5 முறை ஆட்சியில் இருந்தவங்க யாரு? இப்ப அவர்களுடைய வாய்ப்பு அவங்களே வந்து இழக்கிறாங்க. அப்போ நீங்க எதிர்க்க வேண்டிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம்
திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சர், திமுக அரசு அங்க இருக்கு, அதை அவங்க கொண்டு வராம அங்க வாரிசு அரசியல் நடக்குது, மூத்த அமைச்சர்கள் பத்தி ரஜினிகாந்த் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டு அதை வந்து இன்னமும் குளிர்காயிருக்கு நினைக்காம அதை பக்கம் திரு அண்ணாமலை பத்தி சொன்னா ஊடகங்களுக்கு லட்டு. ஏன்னா ஊடகங்களுக்கு யாருக்கும் தமிழக அரசு பத்தியோ திமுக அரசு பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு இல்ல. இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.